Hi friends, இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லயே கமல் சார் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. கமல் சார் சில வார்த்தைகள் பேசினதுக்கு அப்புறமா கடைசியா ரம்யாவும் சிவானியும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த டாஸ்கை நமக்கு கண்டினியூ பண்ணி காட்டுறாங்க. அதுல ரம்யாவும் சிவானியும் தொடர்ந்து 4 மணி நேரத்துக்கும் மேலாக நின்றுட்டு இருக்காங்க. போட்டி இன்னும் கடினமாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க பந்துகளை வச்சு ரெண்டு பேரையும் அடிச்சுக்க சொல்றாங்க. பட் சிவானிக்கு ரொம்பவே வலிச்சதால அடிக்கிறதா ஸ்டாப் பண்றாங்க. அகைன் பிக்பாஸ் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பேரையும் ஹாஃப் செட்ல நிக்க சொல்றாரு. ரொம்பவே கஷ்டமானதால கடைசியில ரம்யா கயிற விட்டுறாங்க. இந்த போட்டியில சிவானி தான் வின் பண்றாங்க. பட் ரெண்டு பேருக்குமே சுத்தமா முடியல. மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் பெட்ல கூட்டி போய் படுக்க வைக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு டேவை முடிக்கிறாங்க. கட் பண்ணா day 97 நைட்டை காட்டுறாங்க. மார்க் வச்சிருக்க போர்ட் பக்கத்துல பாலாவும் ஆரியும் நின்று பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆரி வருத்தப்படுறாரு, தன்னாலதான் பாலா வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா 5-star சாக்லேட்ல இருந்து இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வந்திருக்கு. அதை ரியோ கொண்டு வரத காட்டுறாங்க. ஆரியும் பாலாவும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகளை பேசி சமாதானம் ஆகுறத காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் கமல் சார மக்களும் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறமா கமல் சாரும் ஹவுஸ்மேட்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொன்னதுக்கு அப்புறமா இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல வின் பண்ண சோம்க்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அவருக்கு ஒரு பரிசையும் ஒரு பேனரையும் கொடுக்குறாங்க. சோம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் சோம் பத்தி கேக்குறாரு. ஒவ்வொருத்தரும் சோம் கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துகிட்டு அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாங்க. அதை தொடர்ந்து சோம்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கால் வருது. அது யாருன்னா அவரோட அம்மா தான். சோம் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே பாசமா பேசுறாரு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா கமல் சார் ரியோவை பாராட்டுறாரு. ரியோ கிட்ட இருந்து தான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டதாகவும் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டியில ஆரி இல்லாட்டி பாலா இவங்க ரெண்டு பேர் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க உடல் வலிமையை விட மன வலிமை தான் பெரியது அப்படின்றது எனக்கு உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரியோக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறாரு. அவரை தொடர்ந்து ஆரி கிட்ட கேக்குறாரு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. அதற்கு ஆரி தனக்கு சோர்வா இருந்ததாகவும் அதனாலதான் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. கமல் சார் அதுக்கப்புறமா சிவானி கிட்டையும் ரம்யா கிட்டையும் கேக்குறாங்க உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கடைசி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரெண்டு பேருமே பதில் அளிக்கிறாங்க. கஷ்டமா இருந்தாலும் மத்தவங்க தங்களை என்கரேஜ் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா அதை பண்ணதா சொல்றாங்க. கமல் சார் இவங்க ரெண்டு பேரோட சேர்த்து கேபியையும் பாராட்டுறாரு. மூணு பெண்களுமே யாருக்குமே சலிச்சவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறமா பாலா கிட்ட உங்க மனமாற்றம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்றாரு. நீங்களும் ஆரியும் பேசிட்டு இருந்ததை நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஹவுஸ்மேட் கிட்டையும் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது பாலா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் ஆரி என்ன கூட சமாதானானே தான் பண்ண தவறுகளை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதும் ரம்யா பாண்டியன் இவங்க ரெண்டு பேருமே கிண்டல் பண்றாங்க. இவங்க திடீர்னு சண்டை போடுறாங்க, சடனா சேர்ந்துடுறாங்க. இவங்களை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. அங்க கட் பண்ண ஆரியும் பாலாவும் பேசிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல நான் வின் பண்ணலனாலும் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல நான் சேவ் ஆனாலே அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அகைன் கமல் சார் பேசுறாரு. ஒரு டாஸ்க்ல வாக்கியங்கள் கொடுத்து அது யாருக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை பத்தி ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேக்குறாரு கமல் சார். அதுக்கு ஒவ்வொருத்தரும் தன்னோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. தனக்கு கிடைச்ச எதிர்மறை வாக்கியங்களுக்கும் நேர்மறை வாக்கியங்களுக்கும் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க, தென் எதெல்லாம் திருத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா யாரு சேவ் ஆயிருக்கா அப்படின்றத சொல்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரி. அவர் தான் ஃபர்ஸ்ட் சேவ் ஆகுறாரு. ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. அவருக்கு கமல் சார் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. இதோட நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போயிடுறாரு. நமக்கு வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் நடந்து முடிஞ்சதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்படியே முடிக்கிறாங்க.